ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 4 கிராம்பு, 2 துண்டு அளவுக்கு சின்னதாக பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம், கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பூண்டு மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதும் இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 வெங்காயம் இன்றைக்கி நான் சேர்த்ததுக்கு அதே அளவுக்கு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இதுக்காக கொஞ்சமாக அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இன்னும் 5 நிமிஷம் நீங்கள் சிம்லே வச்சிங்கன்னா அது நல்லா சுண்டி லைட்டாக அதோடைய தொக்கு மாதிரி ரெடி ஆகும். இப்போ இந்த டைமில் நம்ம கறிவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது தேவையான மசாலாலாம் என்னன்னு பார்த்தோம்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மசாலா ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சு வணக்கிக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி ஆன உடையும் நல்லா சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா ரெடி பண்ண பிறகு முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் முட்டையை, இல்லை இந்த மாதிரி 2 கட் பண்ணியும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 2 கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். எப்பவுமே முட்டை அறியிறப்போ இந்த மாதிரி நைஃப் வந்து திருப்பி வச்சு அரிஞ்சுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு கையில் நார்மலாக அறியிறப்போ கை கிழிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம ஒவ்வொரு நாள் முட்டை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்ந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதோடைய மசாலா வந்து முட்டையில் வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விடணும். ரொம்ப வந்து கிளறக்கூடாது. மசாலாவை எடுத்து முட்டையில் அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக நம்ம எடுத்து விடணும். அடியில் இருக்க மசாலா வந்து முட்டையில் லைட்டாக படுற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா முட்டையில் இருக்க மஞ்சக்கருவு வந்து வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா, இந்த முட்டை மசாலா வந்துட்டு அரிசி, ஐ மீன் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி எல்லா இதுக்குமே நம்ம சாப்பிட்லாம். ரசத்துக்கு தொட்டுக்கிட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும், செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஃபுட் ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்கேன். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்